ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை 9842252166. மதுரை கோரிப்பாளையம் அரசு பள்ளி அருகே கேரளா லாட்டரி சீட்டுகளுக்கான எண்களை ஆன்லைனில் சிலர் விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற தல்லாகுளம் போலீசார் டீ கடை ஒன்றில் லாட்டரிகளின் எண்களை விற்பனை செய்து வந்த சேகர், அருண்குமார், பிச்சைமணி உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்தனர். மேலும் லாட்டரி விற்பனை செய்ய பயன்படுத்திய இரண்டு செல்போன்கள், 31,000 ரூபாய் பணம், ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து மூன்று பேரிடமும் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மவு பகுதியில் வாங்கிய கடனை திருப்பி கேட்க வந்த தனியார் நிதி நிறுவன முகவர்களிடம் கடன் வாங்கிய பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமில்லாமல் கைகலப்பிலும் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அதில் கடன் தொகையை வசூலிக்க வந்த முகவர்களை அந்த பெண் குடும்பத்துடன் சேர்ந்து அடிப்பதும், இறுதியில் முகவர்கள் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை வானை நோக்கி சுட்ட பிறகு சண்டை முடிவுக்கு வந்தது உள்ளிட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள உத்தரப்பிரதேச போலீசார் அந்த பெண்ணின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பூட்டான் நாட்டு அரசர் ஜிக்மே வாங்சுக் 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இன்று டெல்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவில் இருந்து பூட்டான் நாட்டுக்கு ரயில் பாதை அமைக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. சீன எல்லையில் அமைந்துள்ள பூட்டானுக்கு இந்தியா ரயில் பாதை அமைப்பது இந்தியாவிற்கு வலிமையை ஏற்படுத்தினாலும் நிச்சயம் சீனாவிற்கு தலைவலியை ஏற்படுத்தும். 5வது சர்வதேச பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பேரிடர்களை தாங்கும் உள்கட்டமைப்புக்காக கூட்டணியில் இன்னும் சில ஆண்டுகளில் 40 நாடுகள் இணைய உள்ளன. இந்த மாநாடு வளர்ந்த மற்றும் வளரும் பொருளாதாரங்கள், சிறிய மற்றும் பெரிய நாடுகள், வட மற்றும் தென் துருவங்கள் ஒரே களத்தில் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பேரிடர் காலங்களில் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் வகையில் உள்கட்டமைப்பு இருக்க வேண்டும். போக்குவரத்து உள்கட்டமைப்பை போலவே சமூக டிஜிட்டல் உள்கட்டமைப்பும் முக்கியமானது. பேரழிவுகளின் தாக்கம் என்பது உள்ளூர் சார்ந்த விஷயம் கிடையாது. சர்வதேச அளவில் ஒருங்கிணைப்பு வேண்டும். G20 மாநாட்டுக்கு தலைமையேற்றுள்ள இந்தியா உலக நாடுகளை ஒன்றிணைக்கிறது என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் மத்திய பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு தற்போது பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற காங்கிரஸ் கட்சி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் தலைவருமான கமல்நாத் சமீபத்தில் கோவில் அர்ச்சகர்கள் பிரிவை உருவாக்கினார். இதன் தலைவராக சுதிர் பாரதி நியமிக்கப்பட்டுள்ளார். இது பாஜகவுக்கு போட்டியாக இந்துக்களின் வாக்குகளை ஈர்க்கும் முக்கியமான நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. போபாலில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் கட்சியின் கோயில் அர்ச்சகர்கள் பிரிவின் சார்பில் நேற்று முன்தினம் தர்ம் சம்பத் என்ற பெயரில் மத மாநாடு நடைபெற்றது. இதையொட்டி அலுவலக வளாகம் முழுவதும் காவி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் மாநிலம் முழுவதிலும் உள்ள மடாதிபதிகள், கோவில் அர்ச்சகர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பேசிய கமல்நாத், விரைவில் நடைபெறவுள்ள தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், அப்போது அர்ச்சகர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, இந்தியாவில் இதுவரை 214 வகை கொரோனா வைரஸ்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சமீபத்திய கொரோனா வைரஸ் தொற்றுகளை சமாளிக்க அரசு தயாராக உள்ளது. நாடு முழுவதும் ICU படுக்கைகள், ஆக்சிஜன் சப்ளை அனைத்தும் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் வகைகள் எவ்வாறு உருமாறும் என்பதை கணிக்க இயலாது. ஆனால் இப்போது எழுச்சியை உண்டாக்கும் துணை வகைகள் பேரழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு ஆபத்தானவை அல்ல. இளைஞர்கள் மற்றும் ஆரோக்கிய மாணவர்களிடம் கூட அதிகரித்து வரும் மாரடைப்புகளுக்கு கொரோனாவுடன் இதற்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து ஆராய ஆராய்ச்சி குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது. நமது தடுப்பூசிகள் அனைத்து வகை கொரோனா வைரஸ்களுக்கும் எதிராக வேலை செய்து வருகின்றன என கூறினார்.
பெங்களூருவில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு 137 பயணிகளுடன் புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து இன்று காலை 6:15 மணி அளவில் விமானம் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள மத்திய விமான போக்குவரத்து இயக்ககம் விமானத்தில் இருந்த 137 பயணிகளும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே போதை பழக்கத்தை தடுக்க தனி கவனம் செலுத்தி கண்காணித்து வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், கோவை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு April 1 முதல் தற்போது வரை சுமார் 1.7 கோடி ரூபாய் மதிப்பிலான 1000 செல்போன்கள் மீட்கப்பட்டு பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 1.9 கோடி ரூபாய் மதிப்பிலான 800 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 680 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்க தனி கவனம் செலுத்தி வருவதாகவும், போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள 120 கல்லூரி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு தனியாக எனக்கு போதை வேண்டாம் என்ற பெயரில் கிளப்புகள் துவங்கப்பட உள்ளது என காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்தார். மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கோவில் திருவிழாக்களில் ஆடல் பாடல், நடன நாட்டிய நிகழ்ச்சி, புறவி எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்க கோரிய பொதுநல வழக்கு இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவை விசாரித்த நீதிபதிகள், கோவில் திருவிழாக்களில் ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் 2019 வெளியிட்ட வழிமுறை நெறிக்காட்டுதல்களை பின்பற்றி சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மனுதாரர்களின் மனுக்களை பரிசீலனை செய்து சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை சத்யமூர்த்தி பவனில் ராகுல் காந்தியின் MP பதவி தகுதி நீக்கத்தை கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடிக்கு 100,000 அஞ்சல் அட்டை மூலம் கேள்வி எழுப்பும் போராட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த KS அழகிரி, ராகுல் காந்தியின் MP பதவி தகுதி நீக்கத்தை கண்டிக்கும் வகையில் April 1 முதல் சத்தியாகிரக போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். வருகின்ற April 15 தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும். கலாஷேத்ரா மிகவும் அற்புதமான இடம். அங்கிருந்து வரும் செய்திகள் மனதிற்கு சங்கடம் தருகிறது. அங்கு நடைபெற்றுள்ள பாலியல் புகார் விவகாரத்தை இந்திய கலாச்சாரத்தின் சீரழிவாக பார்க்கிறேன். உண்மை நிலவரத்தை அரசு கண்டுபிடிக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் ஊர்வலத்தின் மீது பாஜகவினர் கற்களை வீசியுள்ளனர். இதனால் எங்களது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்து வருகிறது. அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இச்சம்பவத்தில் ஊடகங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தார்மீக ஆதரவை வழங்க வேண்டும் என்று KS அழகிரி கேட்டுக்கொண்டார். மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி 45 சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமயமான தேர் திருவிழாவில் 500 மேற்பட்ட ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். மகாவீரர் ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தேர் பவனியை தொடர்ந்து பஜனை பாடல்களை பாடியபடியும் பல்வேறு வாத்தியங்களை இசைத்தபடியும் ஜெயின் சமூகத்தினர் ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஜெயின் சமூகத்தினர் ஆடி பாடி நடனமாடியபடியும் சென்றனர். மேலும் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுபான கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன.